செவ்வாய்பட்டி அன்பளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோடு யூடியூப் மற்றும் முகநூல் வாசகர்கள் பயன்படும் வகையில் யார் வந்து சூதாட்டத்தில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாமா, சூதாட்டத்தின் மூலமாக வெற்றி பெறலாமா, அல்லது லாட்டரி சீட்டு வாங்கி அதிர்ஷ்டம் பெற முடியுமா, இப்படிலாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசை வந்து எப்படின்னா ராகு திசை தான். அதே போல லாட்டரி, ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, அடுத்தது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒருத்தருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை லட்சத்திற்கு லட்சம் கோடி அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகங்களை வந்து ஒரு மனிதனை வந்து திடீர்னு உயரிய நிலைக்கு மற்றவரை வந்து அதாவது அவரை வஞ்சிக்காமல் அவரிடமிருந்து பணத்தை பெறுதல். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறோம், வாங்கி கொடுக்கும் பொழுது உள்ள விலையை விட கூடுதலாக விற்று அவர்கிட்ட லாபம் பெறுவோம். அது அந்த அன்றைய அன்னைக்கு லாபம் பெறும் பொழுது அதிக லாபமாக தெரியும். அவர் மற்றவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த ஒரு சென்டை வந்து 5 லட்சம் ரூபாய்க்குனா நம்ம ஒரு 7 லட்சம் ரூபான்னு வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து நமக்கு 1 லட்சம் 2 லட்சம் லாபம் கிடைச்சாலும் அது அவருக்கு பெரிய நஷ்டமாக இருப்பார். ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அது அவரை அதை விட 2 மடங்காக விற்கக்கூடிய சூழல் அந்த இடம் வந்துடும். அதுபோல் இடத்த ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்க, இடத்த வாங்கி விற்கிறது இது மாதிரி, அதுக்கடுத்து லாட்ரி ரேஸுன்னு சொல்கிறது, அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கடுத்து இது போன்ற ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இதிலெல்லாம் யோகத்தை தரணும்னா ஒருத்தருக்கு முக்கியமாக ராகு தசை அதுக்குரிய யோகத்தை கொடுக்குது. அப்போ ராகு தசை அது மாதிரி யோகத்தை கொடுக்கணும்னா அதுக்குரிய அமைப்புகள் இருக்கணும். ராகுங்கிறது ஆமையிடம் எருசுரா நண்டு கண்ணி ஐந்திரத்தில் கருணாக அமைந்திருந்தால் பூமியடைதலில் படுத்துறங்கும் ராஜயோகங்கிறான். அது மேசம், ரிஷபம், மகர, கடக, கன்னி. மேசம், ரிஷபம், மகரம், கடகம், கன்னி இந்த வீடுகளில் ராகு இருந்து இந்த வீடு ராகு இருந்த வீட்டிலிருந்து 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் இருந்து அது பக்கம் கேந்திரங்களில் சுபகிரகம் இருந்தால் மிகுந்த யோக பலன். அது மட்டும் இல்லாமல் அந்த ராகு எப்படி இருக்குன்னா அது வந்து 3, 6, 10, 11 இடமா இருந்தால் இன்னும் அதிகபட்சமான யோகங்களை அதன் திசை காலங்களில் தரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ராகு வந்து மேசம், ரிஷபம், மகரம், கடக, கன்னி இது போன்ற 5 வீடுகளில் இருந்து 3, 6, 10, 11 கூடிய இடமாக இருந்து எந்த விதமான சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இயற்கை சுபகிரகங்களுடைய தொடர்பை பெற்று அதன் திசை நடக்கக்கூடிய காலங்களில் அது வந்து மிகுந்த யோக பலனை சாதகருக்கு கொடுத்துருது. அது போன்ற காலகட்டங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொல்கிற வகையில் அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய நாட்டோட தொடர்பு, அதுபோல் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டால் எதிர்பாராமல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, லாட்டரி ரேஸ் போன்ற விஷயங்களில் பொருள் ஈட்ட முடியுது, இடத்தை வாங்கி வைக்கிறதில் கமிஷன் மூலமாக பொருள் பெறுதல், இது மாதிரி விஷயங்களில் அதிகபட்ச லாபத்தை ஒருத்தருக்கு பெற முடியக்கூடிய யோகம் அமையுது. அப்போது ஒரு ஜாதக அமைப்புகளில் இது போன்ற இடங்களில் ராகு முக்கியமாக இருக்கணும், அதுக்கு முக்கியம். அதாவது இது இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்து தசாபக்திகள் நடக்கும்போதோ அதாவது 6, 8 கூடிய அமைப்புகளாக அந்த ராகு இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியம். இதே வந்து 8, 12 இடம் சாதகத்தில் சுபத்துவமாக இருந்து அந்த இடங்களோடு ராகு தொடர்பு இருந்து அந்த தசாகாலங்கள்லையும் கடல் கடந்து வெளிநாடு போய் சம்பாதிச்சு கொள்ளிட்டக்கூடிய யோகங்களும் உண்டு. இது போன்று பல வீடியோவை பார்க்கணும்னா என்னை அஷ்டோ ரவிச்சந்திரன் சேவைங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.